நாம வெளியூருக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்லயோ ரயிலையோ போயிட்டு இருக்கோம். அப்போ எதிர்க்க ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். அவர் படிக்கிறது என்ன மொழின்னே நமக்கு தெரியல, அது ஏதோ பெங்காலியோ மராத்தியோ மாதிரி இருக்கு. அவர் என்ன படிக்கிறாருன்னு தெரியல, அது கதையா கவிதையா கட்டுரையா ஒன்றும் தெரியல. ஆனா அவர் புத்தகத்தை எடுத்து படிச்ச உடனே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா. நம்ம பையில புத்தகம் இருக்கு அப்படின்னா சட்டுன்னு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நமக்கும் தோணுது இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் என்ன மொழி படிக்கிறாருன்னு தெரியாது, அவர் என்ன படிக்கிறாருன்னு தெரியாது, அவர் யார் எவருன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அவர் படிக்கிறத பார்த்தா உடனே நமக்கும் படிக்கணும்னு தோணுது. இது எப்படின்னா, ஒரு பையன் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா நமக்கும் போய் உடனே விளையாடணும் போல தோணும். ஒரு பையன் மரத்துல ஏறி குதிக்கிறான் அப்படின்னா நமக்கும் மரத்துல ஏறணும் போல தோணும். இது போல படிப்பும் ஒரு தொத்து வியாதி. வியாதினா கெட்ட வியாதி கிடையாது, இது நல்ல வியாதி. இப்போ உங்க வகுப்புல 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 4-5 பேர் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா மற்றவங்களுக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ ஒருத்தர் படிச்சு அந்த படிப்பு மூலமா அவருக்கு கிடைக்கிற இன்பம், இன்பங்கிறது தான் இங்க முக்கியம். மார்க் முக்கியம் கிடையாது. படிச்ச ஒருத்தன் மார்க் வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அதை போய் படிக்க போறது கிடையாது. படிச்சு அந்த படிப்பின் மூலமா ஒருத்தன் சந்தோஷப்படுறான் அப்படிங்கும் போது அந்த சந்தோஷம் நமக்கும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. இதை திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் அப்படிங்கிறார். தான் இன்புறுவது தன்னோட மகிழ்ச்சி உலகு இன்புறக் கண்டு, உலகுக்கும் அது மகிழ்ச்சி தருது. என்ன மகிழ்ச்சி? படிக்கிறது. படிக்கிறது மூலமா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது மூலமா தனக்கு கிடைக்கிற அதே இன்பம் உலகத்துக்கும் கிடைக்குது. அதை பார்த்து காமுறுவர் கற்றறிந்தார். படித்தவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அதை பார்த்து ஆசை வரும். என்னத்துக்கு ஆசை வரும்? படிக்கிறதுக்கு ஆசை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க, சங்கிலி தொடர் விளைவு. இதை பார்த்து அது, அதை பார்த்து இது. உன்னை பார்த்து நான் படிக்கிறேன், என்னை பார்த்து நீ படிக்கிறேன், நம்மளை பார்த்து இன்னும் படிப்பான். இப்படி ஒரு சமூகத்தில் படித்து அது மூலமாக அறிவை வளர்த்துக்கிறவங்க அதிகமாக அதிகமாக அந்த சமூகத்தில் இன்னும் அவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் படிப்பாங்க, அவங்கள பார்த்து இன்னும் நிறைய பேர் படிப்பாங்க. ஒட்டுமொத்த சமூகமாக அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அவ்வளோதான்.